ஹாய் கைஸ் எல்லாரும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெலாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வித்தியாசமாக ஒரு காண்டினென்டல் டிஷ்ஷு பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மீன், எறா, சிக்கனு, பைனாப்பிள் கிரில்லு பண்ண போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா பட்டர், லெமனு, கார்லிக் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மீனை வந்து ஃபில்லே பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி ஃபில்லே பண்ணுறது, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். Today I'll be explaining how to do a fillet. In the upper bone length start பண்ணுமா? கொஞ்சம் பெரிய மீனாக இருந்ததுன்னா, இன்னும் நல்ல மசில் இருக்க பெரிய மீனாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா வரும். மெயினாக இருக்கு, ஆயுதம் அற்புதமாக இருக்கணும், இல்லைன்னா வராது. பக்காவா எடுத்துட்டோம். உள்ள இருக்க கழிவு தலை வந்து நம்மளுக்கு தேவையில்ல. தலை இந்த போன்லாம் வந்து நாம வெட்டி சூப்ல போடுவோம். ஃபிஷ் சூப்புக்கு சூப்பரா இருக்கும். இதுல வந்து லைட்டா மீட் பால்ஸ், அதாவது ஃபிஷ் மீட் பால் பண்ணிட்டு அதை நாம சூப்ல போட்டோம்னா இன்னும் டக்கரா இருக்கும். ஓகேயா guys, I'll be showing how to clean prawns. Okay, go ahead. So first அந்த ஹெட் இது பண்ணிடணும், எடுத்துடணும். அதுக்கப்புறம் தனியா வச்சுக்கோங்க. பெரிய ஹெட்டா இருந்தா கிளீன் பண்ணி இது பண்ணிக்கலாம். சூப் இல்லைன்னா வேற என்ன ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். பட் ஆனால் டேஸ்ட்டு சும்மா டக்கராக இருக்கும். ஸோ பைனாப்பிள் நேற்று வாங்கினேன், 60 ரூபீஸ் இந்த பைனாப்பிள், தாராளமாக வாங்கலாம். பட் ஓகே, நல்ல பழமாக இருக்குது, நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. ஏற்கனவே ஒரு பழம் கட் பண்ணோம், அருமையான ஒரு சுவை. இதை வந்து நாம் பெப்பர் போட்டு கிரில் பண்ணுறதுனால வித்தியாசமாக இருக்கும். பசங்களை வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி பண்ணோம்னா. ஸோ அந்த புளிப்பு பெப்பரோட காரம்லாம் சேர்ந்து அப்படியே அந்த கார்லிக் சாஸோட சூப்பராக இருக்கும். இது நம்ம வீட்டில் எப்பயுமே வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணுறது வழக்கம். பெரும்பாலான நாட்களில் இந்த மாதிரி டைரெக்டாக போயிடுறது. இதுக்கெலாம் ஆயுதம் வந்து அற்புதமாக இருக்கணும். ஆயுதம் சரியாகலாம் வேலை நடக்காது இந்த மாதிரி பைனாப்பிள்லாம் வெட்டுறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கிரில் பண்ணி எடுத்துக்குவோம். கிரில் பேன் வச்சுட்டேன். ஸோ முதல்ல மீனை கிரில் பண்ண போகிறோம். நம்ம ஊர் டேஸ்ட்லாம் கிடையாது. நம்ம ஊர் மாதிரி நிறையா மசாலாலாம் போட்டு ஊற வச்சு பக்காவாக பரட்டி, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து வித்தியாசமாக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் இதை. ஸோ அடிக்கடி வீட்லேயும் பண்ணுவோம். சரி, அதையே அப்படியே நம்ம வந்து ரெசிபியாக போடுவோன்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆயில் போட்டோம். கிரில் பேனு இவன் வந்து சூடாயிட்டாப்பில். ஸோ இதை வந்து லைட்டாக ஆயில் போட்டிருக்கேன். ஸோ அதில் மீன் இறக்குறோம். ஸோ எப்பப்பா மீன் அப்படியே வறுத்து வறுத்து சாப்பிட்டு போர் அடிச்சுதுன்னா கண்டிப்பாக இது வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ரொம்பலாம் எதுவும் நம்ம போட போகிறது கிடையாது. பெப்பர் அண்ட் சால்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கார்லிக் சாஸோட சால்ட்டு, ஸோ தேவையான அளவுக்கு லைட்டாக சால்ட்டு போடுங்க. மீன் ரெடி ஆகிடுச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா ப்ரௌனாக பக்காவாக வந்திருக்காப்புல. ஸோ ஒவ்வொரு மீட்டுக்கும் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவரை வந்து உங்களால் உணர முடியும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா. நல்ல மீட்டை நீங்கள் வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும்.
எப்படி வந்திருக்கு பாருங்க மீட் சும்மா மீன் பாருங்க சூப்பரா வந்திருக்கு இப்படி தான் வரணும் நல்ல பொன்னிறமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாப்பிறது செம்ம டேஸ்டா செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உப்பு மிளகு பொடி போட்டு லைட்டா புரட்டிடுங்க ஏரா சுருண்டு சும்மா பிங்க் கலர்ல வரும் சூப்பரா இருக்கும் அது பார்க்கிறதுக்கு அதுதான் வந்து ஒரிஜினல் இந்த ஏராவோட ஃபீல் இதெல்லாம் லைட்டா ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதும் நல்லா இருக்கும் சாப்பிறதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றதான் சாப்பிட்றதுக்கு தான் இந்த வாழ்க்கையை ஜாலியாக பிடிச்சதை சாப்பிடுவோம் நல்லா இருக்குங்க கைஸ் ஜாலியாக இருக்கும் அப்படியே ஒரு ஃபன்னாக இருக்கும் இதெல்லாம் செய்யறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அப்படியே ஒரு ஒரு புத்துணர்ச்சியை தூண்டும் ஸோ ரெடி ஆகிடுச்சு யாரா பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த கிரில் மார்க் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு பார்த்து எடுங்க யாரா உடையாது மீன் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறது கஷ்டம் இந்த ஆள் விசில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்காரு நம்ம ஷூட் பண்ணிருக்கோன்னு அவருக்கு தெரில அவரோட விசில் சவுண்டை ஷூட்டிங்கில் வந்துடும் பார்த்தியா ஸோ யாராவோட வாசம் அப்படியே வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பண்ண தூண்டும் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட உடல் எடையையும் சீராக வச்சுக்கிறதுக்கு உதவும் இது அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டு தான் கண்டிப்பாக வயிறு ரொம்பிடும் வயிறு ரொம்பாது மனசு நிறைஞ்சிடும் ஸோ எப்பயுமே வந்து வயிற்றுக்காக நம்ம எதையுமே பண்ண முடியாது ஸோ மனசு மன திருப்தி தான் மனசு வந்து திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா அதோடு நிறுத்திக்கிட்டோம்னா கரெக்டாக இடம் எல்லாமே ஸோ எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு வேளை எப்படி சாப்பிட்டா ஒரு வேளை இந்த மாதிரி ட்ரையாக அதாவது கார்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஹெவி எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்குவேன் ஸோ அதனால தான் வந்து என்னால் வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியுது இன்கேஸ் எனக்கே ஃபீல் ஆச்சு ஒரு கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃபுட்டே போயிடுவேன் ஸோ அந்த அந்த நேரத்துலலாம் இந்த ஃபுட் வீடியோலாம் பண்ண மாட்டேன் ஸோ ஏதாவது கதை சொல்கிறேன் சார் சொல்லி ஏமாற்றி உங்களை அப்படியே ஃபுட்டுலேருந்து வெளில கூப்பிட்டு வந்துடுவேன் ஸோ அப்படி தான் ஏமாற்றிகிட்ருக்கேன் ஸோ அதான் உண்மை டீக்கு அப்புறம் சிக்ஸ் பேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஏன்னா அப்போ தான் நம்ம வாழ்க்கையே தொடங்க போகிறோம் ஸோ அப்போ வந்து நம்ம பக்காவாக பாடியை அப்படியே எஃப்சி விட்டு ரீபில்டு பண்ணி ரெடி பண்ணிட்டு அப்படியே 50 மேலே வாழ ஆரம்பித்தோம்னு வச்சுங்க சூப்பராக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டு 50 அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பக்காவாக சிக்ஸ் பேக் எடுத்துன்னு வந்தோம்னா பாடியை எஃப்சி கூட்டு ரீபில்டு பண்ணி கூட்டு வந்த மாதிரி இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் ஸோ அதுதான் என்னோட ஐடியா இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும்லாம் எதையும் பண்ணது கிடையாது ஓகே யாரா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம சிக்கனை போடுவோம் ஆளுக்கு ஒரு சிக்கன் பீஸு துருவனுக்கு இது எனக்கு பெருசாக இருக்கு குட்டியாக இருக்கு இது துருவனுக்கு அதனால தான் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல அதனால் இது துருவனுக்கு இப்போ அப்படியே இன்னொரு பவுலில் வந்து நாம் சூப்பை ரெடி பண்ணி போகிறோம் அந்த மீன் தலை மீனோட முள்ளுலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டாக்கு அது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறோம் கேரட்டு கோஸு ஆனியன் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் ஸோ அதை இறக்குறோம் இது வந்து இஞ்சி பூண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் ஸோ அவ்வளோதான் சூப்புக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஃபுல்லான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா மீட் பால் போட போகிறோம் லெமன் கிராஸு சூப்புக்கு சூப்பராக இருப்பாப்பில் ஸோ லெமன் கிராஸையும் சூப்பில் இறக்குறோம் ஸோ இப்போ சூப்புக்கு என்ன பண்ணுறோம் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் பெப்பர் பொடி இஞ்சி பூண்டு வெங்காயம் மீன் சிக்கன் இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக மிக்சியில் அடிச்சிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மீட் பால் ஸோ லைட்டாக கையை வந்து ஈரப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா பால் பாலாக வந்துடுவாப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ சிக்கன் ஒன் சைடு ரெடி ஆகிட்டாப்புல சிக்கனை திருப்புறோம் வா 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 கைஸ் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் அட்டகாசமாக இருக்கும் துருவன் இன்றைக்கி பூந்து விளையாட போகிறாப்புல ஸோ சிக்கன் ரெடி ஆகிட்டாப்புல தெரியவங்களுக்கு பார்த்தா பக்காவாக வந்துருக்கு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு ஸ்லைஸ் பண்ணி வெட்டினோம்னா அட்டகாசமாக இருக்கும் அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு வந்து பக்காவாக வெஜிடபிளும் ரெடி ஆகிடும் சாலடாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தித்தி சிஸ்டர்ஸ் அந்த பாலை கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டோமா சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுடா ஸோ இது ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படியே விடுங்க இந்த ஆயில்லையே கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே பெப்பர் சால்ட்டு போட்டு கிரில் பண்ணோம்னா டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தந்தூரி பண்ணலாம் அதில் பைனாப்பிள் தந்தூரி கூட பண்ணுவாங்க ஒரு எறா ஒரு நம்ம வீட்டில் விளைஞ்ச பாலுக்கு கொத்தமல்லி ஸோ சூப்பு ரெடி ஆகிட்டாப்புல அவ்வளோதான் கைஸ் ஆஃப் பண்ணுறேங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி வெந்திருக்கு பாருங்கள்
பக்காவா வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இது மீட்டோட ஃப்ளேவரை வந்து உங்களால் உணர முடியும். ஸோ போதும், எங்கள் நாலு பேருக்கு வந்து இந்த மீல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். கைஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அற்புதமான ஒரு டின்னரு. துருவன் ரொம்ப எக்ஸைட்டட்னா இந்த சிக்கனுக்கு. எது கூட வச்சு சாப்பிட போற? எந்த சாஸ்? இது வந்து ஸ்வீட் சில்லி சாஸ், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த சாஸ் வந்து நம்ம வீட்லயே பண்ணதுன்னு. எப்படி இருக்கு பாருங்க. வா 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 துருவன், போலாமா? ஸ்வீட் சில்லி சாஸ், கரெக்டா? கிளைமேட் வெளியில சும்மா வித்த காட்டுது, பயங்கரமா இருக்கு. நீங்க பாக்கணும், நான் கண்டிப்பா காட்டுறேன் இந்த வீடியோ எண்ட்ல போடுறேன் எப்படி இருக்கு வெளியிலன்னு. சாப்பிடுமா? சூப்பரா இருக்கு ஸ்வீட் சில்லி சாஸோட. கைஸ் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுன்றது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்றது இல்லை. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டோடு சாப்பிடுவோம். துருவன் நீ ரோல் பண்ண மாதிரி நானும் பண்ணிக்குவா, நல்லா இருக்காது? லெட்யூஸு இது மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சாஸு, மீட்டு, கேரட்டு, வெங்காயம், கேப்சிகம்மு, செம்ம டக்கராக இருக்கும் கைஸ். அப்படியே இதை ரோல் பண்ணுறோம். லெமன் கார்லிக் பட்டர் சாஸு, இது எல்லாத்தையும் அப்படியே டிப் பண்ணி இதை நான் சாப்பிட மாட்டேன். அம்முக்குட்டிக்கு குடி அடி வாங்க, நீ சாப்பிட்டு சொல்றி எப்படி இருக்குன்னு. அப்பா மேக்கிங் இஸ் ஃபார் யூ கைஸ், நாட் ஃபார் மீ. டெல் மீ ஹவுஸ் இட். ஸோ நல்லா இருக்கு அம்முக்குட்டி சொல்லிச்சு. வெறும் லெமன் கார்லிக் பட்டர் சாஸு, ஃபிஷ் ஃபில்லே வித் பட்டர் கார்லிக் சாஸு. துருவண்ணி அந்த சாஸோட வச்சுக்கோ. வாவ் 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 கைஸ் பைனாப்பிள் பாருங்க, பா செமையா செம ஜூஸியாக இருக்கு. துருவண்ணி ஒரு ரூபாய், நான் ஒரு ரூபாய் சாப்பிட போகிறேன் பைனாப்பிள். சொல்லு இப்போ எப்படி இருக்குன்னு. வாய்ப்பே இல்லை கைஸ் உண்மையாக சொல்கிறேன். ஒரு அருமையான ஒரு டின்னரு, ஹெல்த்தியான டின்னரு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். பெரும்பாலான நாட்கள் எங்களது வந்து இப்படி தான் ஓடும். பசங்க இதை சாப்பிட்டு அப்படியே படுத்துருவாங்க, எதையுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பயிறு, அதாவது பச்சை பயிரில் ஒரு சுண்டல் பண்ணியிருக்கோம். நல்ல தேங்காயெலாம் போட்டு நிறையா ப்ரோட்டீன், நல்லாயிருக்கும் அது, ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி இருக்கு தெரியுமா, எப்படி இருக்கு பாரு. இந்த அப்படியே ஃபுல் ஜூஸியாக ஸ்வீட்டாக, இனிப்புக்கு குறையே கிடையாது. அதே மாதிரி புளிப்பு லைட்டாக, அது கூட அந்த பெப்பர், அப்படியே உப்பு, வாய்ப்பே இல்லை. பைனாப்பிள் செமையாக இருக்கு. லெட்யூஸு ரெண்டு பீஸ் எறா, ஒரு பீஸ் சிக்கனு, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள், இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மீட்டில் பண்ண வெஜிடபிள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக சாஸு, இன்னொரு பீஸ் லெட்யூஸ் கொடுறா எனக்கு. ஸோ இதை வந்து அப்படியே இன்னொரு லெட்யூஸில் சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருக்கோம், செமையாக இருக்கும். என்ன தவம் செய்தேனோ, என்ன தவம் செய்தேனோ, வாயிலாம் ஸ்லிப் ஆகுது அப்படியே. ஹெல்த்தியாக சாப்பிட்றதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பத்திய சோறுன்னு நினச்சிருக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனா டேஸ்ட்டோடு சாப்பிட்றது. லெட்ஸி லெட்ஸி ஹவ் இஸ் கோயிங் டு ஹேவ் லெட் இட் லெட் இட் லெட் இட். சூப்பராக இருக்குது எறாவோட. அப்படியே ஒன் மோர் எறா வச்சுக்குவோம். எல்லாமே இருக்குது இதில், ப்ரோட்டீனு, ஃபேட்டு, பட்டர் பார்த்திங்கன்னா ஃபேட்டு, நல்ல ஹை ப்ரோட்டீனு, ஸ்வீட்டு, காரம் இருக்கிறேன். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு மீட்டு பண்ணிக்கிட்டு இந்த சாலட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், கம்ப்ளீட்டான ஒரு மீலாக இருக்கும். எல்லாரும் ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஆரம்பிப்பாங்க, நம்ம சூப்பு சூடாயிருச்சு. ஸோ அதனால் ரீஹீட் பண்ணுறதுக்காக அமைச்சிருந்தோம். லாஸ்ட்டாக சூப்பை சாப்பிட்றோம். எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, அந்த மீட் பால் பாருங்க. இது வந்து மீன் சிக்கனு, இது வந்து பார்த்தீங்கன்னா மீனும் சிக்கனும் நல்லா ஆனியன் பெப்பர் போட்டு அரைச்சது, பா செம்மையாக இருக்குது.
சாப்பிட்றதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அரை கிலோ சிக்கன் போட்டு இந்த மாதிரி ஒரு சூப் பண்ணிங்கன்னா ரெண்டு பேர் வந்து திருப்தியாக வெறும் சூப் போடவே நிறுத்திக்கலாம். கொஞ்சம் சாலடு மட்டும் வச்சுக்கிட்டு இறா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கே. வெறும் இறாவே வந்து அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குது. நாம் பண்ண எல்லாத்தையும் வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். சிக்கனு, மீன், ரெண்டு பீஸ் இறா, வெஜிடபிள், பா எப்படி இருக்கு பாருங்க, செம்ம ஜூஸியாக, வாய்ப்பே இல்லை. பைனாப்பிள் தான், ஒரு பீஸ் பைனாப்பிள். அதுக்கப்புறம் வேற என்ன வைக்கல இந்து? ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு பயங்கரமான ஒரு ரோல், அதாவது ஒரு ஸ்டஃபிங் சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் என்ன நல்லாயிருக்குன்னா சிக்கனு, எறா, பைனாப்பிள், வெஜிடபிள்னு எல்லாத்தையுமே, மீன் எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். மீட் பால் தானே வேணும், துருவனுக்கு இது கூட மீட் பால்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் தான் இந்த அல்டிமேட்டு. இதுல மீட் பாலையும் ஆட் பண்ணிருக்கேன் துருவனுக்கு. பைட்ரா, ஒரு அற்புதமான கம்ப்ளீட் மீல் நாங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தள்ளிவிடுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.